ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீனான் காதல் துறையில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் ராகவும் ஆகாஷும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணுவை பார்த்து நிறைய நாள் ஆச்சு, 4-5 நாள் ஆச்சு. அபி வந்து பிஸியாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அணுவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அதனால் நேராக நம்ம அவங்க வீட்டில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மால் முடிஞ்ச வந்து ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்கிறார். ராகவும் சரி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சீக்கிரமாகவே உனக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் லக்ஷ்மணன் மாதிரி உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து அபி வந்து துணியை தைச்சிட்டு இருக்காங்க, அணு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் பரவாயில்ல. அப்போ அந்த சட்டைக்கெலாம் பட்டன் தைக்க முடியுமா சொல்கிறாரு. உடனே ஆகாஷ் எடுத்து பட்டன் வச்சு தைக்கிறாரு. அதை பார்த்துட்டு ராகவ் உட்காந்துருக்காரு. உடனே இந்தாங்க நீங்களும் ஒரு பட்டனை தைங்கிறாரு. ராகவ் வந்து முறைக்கிறாரு, எனக்காக பொறுத்துக்கூடா ப்ளீஸ் ப்ளீஸ்ரான்னு சொல்கிறான். உடனே சரின்னு சொல்லிட்டு ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேரும் பட்டன் தைச்சு கொடுக்குறாங்க சட்டைக்கு. பட்டன் தைச்சு பிடிச்ச உடனே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டரும் இன்னையோடு வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னையோட முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்புறம் நாளைக்கு தான் வந்து கடப்படுறாங்க. இந்த ஆர்டர் அனுப்பின வேன் எல்லாமே வந்து முரளி வந்து கடத்திடுறாரு, அதனால் அங்கே போய் சேரலை. ராகவ் தான் வந்து ஹெல்ப் பண்ணப்படுறாரு அப்படிக்கு. அது வந்து நாளைக்கு வந்து கடப்படுறாங்க. இப்போ முரளிக்கும் சித்திக்கும் வயிறு எறியுது, எப்படியாவது இவங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த ஆர்டர் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பார்க்கலாம் இதில் வந்து ராகவ் வந்து அபிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என்ன காட்டப்படுறாங்க, மகாநதி சீரியலில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்து தங்கச்சி யமுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலேஜ் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு வருது. உடனே இவங்க ரிசல்ட்டு பார்க்குறத சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பார்த்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சி சந்தோஷமாக வந்து குதிக்கிதும் குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நேரம் அம்மா அப்பா எல்லாட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நேரம் பாட்டி எல்லாத்தையும் அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக நீ காலேஜ் எப்படியோ முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்தா நிவினை வந்து பார்க்க வர்றாங்க. நிவினை ஓடி போய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யமுனா தன்னுடைய காதலை வந்து சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு நிவினை வந்து எந்த பதிலும் வந்து சொல்லலை. அவருக்கு மறுபடியும் எல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறதும் அவ்வளோ பாசமாக வந்து பார்க்கறதும் ஃபோனில் பேசுறதும், அதனால் அவனு தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நினைக்கிறேன். நாங்கள் ஒன்று கட்டி அடிச்சுட்டு உடனே நான் வந்து பாஸ் பண்ணிட்டேங்க, உடனே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. நிவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து யமுனாவதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட வந்து சேர்ந்துருவாங்க, பிரிய மாட்டாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு அவங்க அத்தை பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால் இருக்க போகிற ராகினியும் கல்யாணம் ஆக போகுது. இப்போ இருக்கிறது வந்து மட்டும் யமுனா மட்டும்தான், யமுனா தான் ஜோடி அப்படின்னு நினைக்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.